கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இரவு ஜபத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய சிறகு நிழல் மறைத்து நம்மை கிருபையால் வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த இரவு வேளையிலும் அவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே இன்றைய இரவு ஜபத்திற்கு தியானமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் பத்து கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நிறேன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய்த் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீருகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களில் ஒளிப்பீடங்களிலே பதிவிருந்து மறைவீடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே கொள்ளுகிறான் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் இருக்கிறார் புத புற ஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி சங்கீதக்காரராய தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடியும் ஒருவேளை இந்த நாளிலும் உங்களுடைய மனதிலும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு கவலையோடும் வேதனையோடும் நீங்கள் இந்த நாளிலும் இருக்கலாம் துன்மார்க்கனுடைய வளர்ச்சியை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல சில நேரங்களில் சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து செல்லத்தக்க விதத்தில் ஆண்டவர் நமக்கு நேராக அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் சோர்ந்து போகாதபடி முன்னேறிச் செல்லுங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஆண்டவரையே நம்பி கொண்டிருங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நிச்சயம் தருகிற இருக்கிறார் துன்மார்க்கனுடைய வாழ்வை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு முன்னேறுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியதே ஆண்டோர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த இரவு வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜபிப்போமா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே இந்த இரவு நேரத்திலும் நம்முடைய சமூகத்திலுமே நோக்கி ஜபிக்கினே தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி பகல் முழுவதும் உடைய சிறகு நலில் மறைத்தினை பாதுகாத்தீர் இந்த இரவு வேளையிலும் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை எங்களை தாங்கி நடத்தட்டும் அண்டபரே எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ மரண செய்திகள் எங்கள் காதுகள் நாங்கள் கேட்ட வேளையிலும் நீர் எந்த சத்துரும் கிரிகளுக்கும் எங்களை ஒப்பு கூடாதபடி சுகமாய் பலனாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மேலான அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் தேவ கிருபையும் தேவ பிரசனம் எங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்து நடத்தட்டும் தகப்பனே ஆளுகை செய்து நடத்துகிறதுக்காக நன்றி நி மாறாத கிருபை எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றியோடு தோத்திருக்கிறோம் தகப்பனே உடைய பிள்ளைகள் காலை வேலைகள் செய்த ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய பாதுகாத்த கரம் கூட இருந்தது வாகனங்களில் போன வருந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்தது ஒவ்வொரு அலுவல் பகுதியிலும் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தினீர் எல்லா ஆபத்துகளுக்கும் தாங்கி நடத்தினீர் நன்றி தகப்பனே நிறுவ வேலையிலும் நல்ல சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு நித்திரை பண்ண நல்ல தூக்கத்தை கல்லிடுவீராக நல்ல தரிசனங்களை தாரும் எங்களோடு பேசும் நிற வேளையிலும் எங்கள் இருதயம் விழிப்பாய் இருக்க நம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே குடும்பங்கள்ல சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் காணப்படட்டும் ரசிக்கப்படாத குடும்பங்கள் ரசிக்கப்பட நீ உதவி செய்கிறதுக்கு நன்றி நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்பட உதவி செய்யுங்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தருகிறோம் ஒவ்வொரு நாளும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளு இந்த நாளிலும் உடைய பிரசனம் கூட இருந்து நடத்தட்டும் முழு குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க வியாதிகள் தீமைகள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் அழு அழுகைகள் எல்லாம் மாறி சுகமாய் தூங்கி சந்தோஷத்தோடு எழுந்திருக்க உதவி செய்கிறதுக்காக நன்றி உடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளை வழி நடத்துங்க நடத்துகிறதுக்காக நன்றி ஏசுபி நாமத்து ஜபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டர் உங்களோடு இருக்கிறார் நல்ல தரிசனங்களை தந்து உங்களோட ஆண்டு நிச்சயம் பேசுவார் உங்கள் வேலைவீனங்களை எல்லாம் மாற்றி அற்புத அதிசயமாய் நடத்துவார் காட் பிளஸ் யூ